Hi friends, welcome to Tamil Stock Analyzer, Stocks for Future. Friends, in this video, we will talk about the bank nifty movement in this video. Friends, channel description la telegram link kuduthirukken adha regular market updates nifty bank nifty fin nifty idhu thavurthu fsds position vandu regular post pannitirukken appdi paakum pochathla iniki na vandu telegram group la nifty view onnu kuduthundhen adhe nerathla fin nifty la vandu hero zero option onnu kuduthundhen nifty view kittadatta namu kuduthadhu rendu or 70 points vandu kittadatta movement kuduthundhathu adhe mari pathingana fin nifty um pathingana hero zero 18900 put kuduthundhen adhu kittadatta vandu 47-50 ரேஞ்சில் கொடுத்துருந்தேன் கிட்டத்தட்ட 78 வரைக்கும் மூவ்மெண்ட் கொடுத்தது. ஸோ எப்படி பார்த்தாலும் நம்ம லெவலை பயன்படுத்தி நீங்கள் இன்றைக்கி ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் பாஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பேங்க் நிஃப்டியோட மூவ்மெண்ட் நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் என்ன மூவ்மெண்ட் நடந்திருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரைடேட க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 42,506, ஓப்பன் பார்த்தீங்கன்னா 42,891, ஹை பார்த்தீங்கன்னா 43,005, லோ பார்த்தீங்கன்னா 42,727, கடைசியாக முடிஞ்சது பார்த்தீங்கன்னா 42,821 பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. அதாவது 42,821 பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 314 பாயிண்ட் வந்து பாசிட்டிவாக வந்து பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது தவிர்த்து நான் போடுற பழைய ரெண்டு வீடியோவை எடுத்து பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா நான் சொல்ல வர்றது உங்களுக்கு கிளியர் கட்டாக புரியும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக நான் வந்து ஃப்ரைடே வந்து நான் வந்து ரெசிஸ்டன்ட் ஒன்று என்ன சொன்னால் 42,670 சொல்லியிருந்தேன். அதே நேரத்தில் இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் ரெசிஸ்டன்ட் டூ பார்த்தீங்கன்னா 42,861 சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக என்னாச்சு, அதே நேரத்தில் நான் இதுவும் வந்து பேங்க் நிஃப்டி சொல்லியிருந்தேன், நிஃப்டியை கம்பேர் பண்ண வந்து பேங்க் நிஃப்டி வந்து ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக இன்றைக்கி என்னாச்சு, நான் சொன்ன ஓப்பனிங்கே பார்த்திங்கன்னா நான் சொன்ன செகண்ட் ரெசிஸ்டண்ட்டை பிரேக் ஆகி தான் ஓப்பன் ஆச்சு. எப்பயுமே நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு செகண்ட் ரெசிஸ்டண்ட்டை பிரேக் ஆச்சுனாலே அங்கேருந்து வந்து நீங்கள் டிஃபால்ட்டாக போய் போங்கன்னு சொல்லியிருந்தேன். பட் எப்படி நீங்கள் இன்றைக்கி ட்ரேட் பண்ணிங்கன்னு தெரியல. ஏன்னா இன்றைக்கி ஓப்பனிங்கே பார்த்திங்கன்னா 42,891, ஹை வந்து பார்த்திங்கன்னா 43,005 வரைக்கும் போச்சு. ஓகேங்களா, நம்ம வீடியோவை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் கொடுக்குற ரெண்டாவது ரெசிஸ்டண்ட்டை பிரேக் ஆகும் பட்சத்தில் நீங்கள் வந்து டிஃபால்ட்டாக வந்து பை ஆப்ஷன் போங்கன்னு சொல்லியிருக்கேன். அதே நேரத்தில் நான் கொடுக்குற ரெண்டாவது சப்போர்ட்டை பிரேக் ஆகி கீழே போகும்போது டிஃபால்ட்டாக புட் ஆப்ஷன் போங்கன்ட்டு நான் ரெகுலராக வீடியோவில் சொல்லிட்டு வரேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் லெவலை பயன்படுத்தியிருந்தாலும் கண்டிப்பாக வந்து இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா, ஏன் இதெல்லாம் சொல்ல வரேன்னா நான் இன்றைக்கி வந்து நான் கொடுத்த ரெண்டாவது சிஸ்டண்ட்டை பிரேக் ஆகி தான் இன்றைக்கி மார்க்கெட்டே ஓப்பன் ஆச்சு. அப்படி பார்க்கும் பட்சத்தில் அதே நேரத்தில் லோவும் பார்த்தீங்கன்னா 42,727 வந்து திருப்பி அது அந்த தூரம் கீழே வரல, 800 வரைக்கும் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். வந்துட்டு திருப்பி பவுன்ஸ் ஆச்சு 300 வரைக்கும், 42,009 இந்த இடம் வரைக்கும் போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் இந்த இடம் வரைக்கும் வந்துச்சு, திருப்பி 839-860 வரைக்கும் வந்துச்சு. அந்த திருப்பி அந்த 42,700 அதுக்கப்புறம் ஒரு ஸ்லக்கிஷ் மூமெண்ட் தான் இருந்தது பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான் மூமெண்ட்டாக இருந்தது, கிட்டத்தட்ட 100-130 பாயிண்ட் தான் மூமெண்ட் வந்து பேங்க் நிஃப்டியெலாம் காட்டுச்சு. ஸோ நான் அன்றைக்கி கொடுத்த லெவலை பயன்படுத்தி வாங்கியிருந்தீங்கன்னா ஓகே, அப்படி இல்லையா, ஏன்னா இன்றைக்கி ரெண்டு இதுவும் மாறி, அதாவது நம்ம கொடுத்த ரெண்டு ரெசிஸ்டண்ட்டை பிரேக் ஆகி ஓப்பன் ஆனதுனால நான் வந்து என்னோடய கிரெடிட்டில் இதில் எதுவும் சேராது. ஓகேங்களா, அதுக்காக தான் நான் வந்து இன்றைக்கி ஃபின் நிஃப்டிலாம் வந்து நான் வந்து அந்த ஜீரோ ஹீரோ ஆர் ஜீரோ ஆப்ஷன் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ அதை பயன்படுத்தி நீங்கள் ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் பாஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், நான் லாஸ்ட் வீடியோலேயே சொன்னேன் பேங்க் நிஃப்டி வந்து ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் ட்ரெண்டில் இருக்குன்ட்டு. ஸோ அந்த இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கோம். இங்கே பார்த்தாலே தெரியும் பேங்க் நிஃப்டி இந்த இடத்துல வந்து ஒரு இறக்கம் கொடுத்து இறங்கியிருக்கு, இங்கே வந்து எடுத்துருக்கு, திருப்பி இங்கே வந்து இந்த இறங்கியிருக்கு. நெக்ஸ்ட் வந்து இது வந்து இப்படி தான் போகிறதுக்கான மேலே தான் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நாளைக்கும் வந்து பேங்க் நிஃப்டி வந்து இன்னையோட ஹை, அதாவது இன்னையோட ஹை என்ன 43,005 பிரேக் ஆகும் பட்சத்தில் அங்கேருந்து வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 200+ பாயிண்ட் வந்து அப்சைட் மூமெண்ட் வந்து எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா, இந்த லெவலை நீங்கள் பார்க்கும்போதே தெரியுது அந்த இந்த ட்ரெண்ட் லைன் கரெக்டாக அந்த லெவலில் முடிஞ்சு தான் வந்து மேலே ஏறி இருக்குது. ஓகேங்களா, ஸோ நாளைய மார்க்கெட்டுக்கும் மேக்ஸிமம் வந்து மேலே போகிறதுக்கான
பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம வீடியோவில் எப்பயுமே நம்ம பார்க்குறது வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், இது ரெண்டு தான் நம்ம வந்து டிஃபால்ட்டாக வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே வரும்னு பார்த்திங்கன்னா, எளியராக சொன்னது தான். ஏன்னா இப்போ முடிஞ்சதே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இந்த 42,860 பிரேக் ஆகி தான் முடிஞ்சது. ஸோ 42,860 வந்து நம்மளுக்கு இமீடியட் ரெசிஸ்டண்ட்டாக இந்த இடம் வந்திருக்கு பார்த்திங்கன்னா, இந்த இடம் வந்து ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி செகண்ட் ரெசிஸ்டன்ட் வந்து இன்கேஸ் நாளைக்கு இன்கேஸ் கேப்பை பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்திங்கன்னா 42,870 கொடுத்துருக்கோம். இன்றைக்கி மாதிரி நாளைக்கு வந்து ஒரு 40 இன்னியோட ஐயான 43,005 பிரேக் ஆகி ஓப்பன் ஆகும் பட்சத்தில் இது வந்து 43,200 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைய டேட்டு என்ன, நாளைக்கு டேட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா 24/1/23. ஓகேங்களா, நாளைக்கான மார்க்கெட்டுக்கான பேங்க் நிஃப்டிக்கான ரெசிஸ்டன்ட் ஒன்று பார்த்திங்கன்னா 42,870 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். இதை பிரேக் பண்ணும் பட்சத்தில் ரெசிஸ்டன்ட் டூ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 43,000 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னையோட ஹை வரைக்கும், அதாவது 43,000 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா எதுக்காக வந்து நான் 43,000 மேலேயே நான் கொடுத்துருக்கலாம் ரெசிஸ்டண்ட்டு, ஏன் கொடுக்கலன்னா நம்மளோட பழைய ரெசிஸ்டண்ட்டான 42,860 கீழே தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இந்த இடம் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இன்கேஸ் நாளைக்கு வந்து ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆகும்போது நம்ம ட்ரெண்ட்லைன் கீழே பிரேக் ஆகும் பட்சத்தில் அது வந்து எங்கே வரைக்கும் போகும்னு பார்க்கலாம். இப்போ நம்ம சப்போர்ட் லெவல் என்னென்னு பார்க்கலாம். சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி 2,410 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த இடம் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, 42,410 வருது. வி வில் கீப் இட் அஸ் 42,410 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில். அதே நேரத்தில் ரெண்டாவது சப்போர்ட் பார்த்திங்கன்னா இந்த கேண்டலோட பாட்டம் எண்டு, ஓகேங்களா, அதாவது 42,240 இந்த லெவல் வரைக்கும் கீழே இன்ஸ் இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் திருப்பி பேங்க் நிஃப்டி வந்து இன்னும் 42,000 கீழே வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சப்போர்ட் லெவலையும் உங்களுக்கு நான் பின் பண்ணி கொடுத்துறேன். நாளைக்கு பேங்க் நிஃப்டிக்கான இமீடியட் சப்போர்ட் பார்த்திங்கன்னா 42,410 ஆக்ட் ஆகும். அதே நேரத்தில் செகண்ட் சப்போர்ட் பார்த்திங்கன்னா 42,240 ஆக்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ நாளைக்கு மார்க்கெட்டுக்கான இமீடியட் ரெசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா 42,870 ஆக்ட் ஆகும். அதே நேரத்தில் சப்போர்ட் ஒன்று பார்த்திங்கன்னா 42,410 ஆக்ட் ஆகும். ஓகேங்களா, ஸோ நாலுனா வாட்ச் பண்ணுங்கள். நாளைக்கு எக்ஸாக்டாக நம்ம சொன்ன லெவலை கரெக்டாக கேப்அப் ஆச்சுன்னா நீங்கள் இமீடியட்டாக போய் புட் ஆப்ஷன், அதாவது இந்த இடத்துல ரெசிஸ்டன்ட் நிற்கணும், இந்த இடத்துல அதாவது 870 இந்த இடத்துல வந்து சஸ்டெயின் ஆகணும். ஓகேங்களா, சஸ்டெயின் ஆகலைன்னா நீங்கள் 43,000 வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு நீங்கள் புட் ஆப்ஷன் எடுத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்துலேருந்து திருப்பி இங்கே வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, இது வந்து கேப்அப் ஆகும்போது நடக்க போகிற சினாரியோ. இன்கேஸ் மார்க்கெட் வந்து நாளைக்கு கேப் டவுன் ஆகுதா, நீங்கள் ஒரே பண்ணிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். 42,400 வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டு. ஓகேங்களா, இந்த இடம் வரைக்கும் கூட இறங்கிட்டு இங்கேருந்து மேலே ஏறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதனால தான் நீங்கள் நாளைக்கு முக்கியமாக பார்க்க வேண்டிய லெவல் பார்த்திங்கன்னா அப்பர் சைடில் பார்த்திங்கன்னா 42,870, அதே நேரத்தில் 42,870 அதே சைடில் சப்போர்ட் சைடில் பார்த்திங்கன்னா 42,410. ஓகேங்களா, ஸோ இந்த லெவலை பயன்படுத்தி நாளைக்கு நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு ப்ராஃபிட்டை நீங்கள் புக் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை தட்டி ஒரு லைக்கை போடுங்க, அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி ஃபின் நிஃப்டி, நாளைக்கு வந்து ஃபின் நிஃப்டியோட எக்ஸ்பைரி, ஸோ அதோட ப்ரிடிக்ஷனும் இன்றைக்கி வந்து நான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.